இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நிறைய பேர் கேட்ட மாதிரி சப்த கன்னியர்கள். இந்த சப்த கன்னியர்களோட வழிபாடு என்ன, அது மாதிரி அவங்க கிட்டேருந்து நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த சப்த கன்னியர்களோட ஹிஸ்ட்ரிலாம் சொன்னோம்னா நிறைய சொல்லணுங்க. அதனால் இந்த சப்த கன்னியர்கள் யார் அப்படின்னா, இந்த ஏழு பேருங்கிறது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்வரூபத்துக்கு உள்ளவங்க, சரியா? ஒருத்தர் வந்து பிரம்மாவால் செய்யப்பட்டவர், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஸ்வரூபமாக நம்ம சிவபெருமானால் பண்ணவர், சரிங்களா? அதே மாதிரி இந்திரனோட பண்ணவர் வந்து இந்திராணி, அதே மாதிரி உங்களுக்கு பிரம்மி, அதே மாதிரி வரிசையாக இருக்கு இல்லையா? இந்த ஏழு பேர் வாராகி இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. ஸோ இதுக்கு என்ன மெயினாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இவங்களோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அசுரனை வதம் செய்யும் பொழுது, மகிஷாசுரனை வதம் செய்யும் பொழுது, இதில் ஒரு நாலு வகையான இதிகாச கதைகள் உண்டு. இப்போ இந்த நாலு வகையான விஷயங்கள்லையும் இவங்க சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னா, சிவபெருமான் வந்தும் சிவபெருமானும் பிரம்மாவும் விஷ்ணுவும் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டவர்களே இந்த சப்த கன்னிமார். அப்போது சில கோயில்கள், இது குறிப்பாக நம்ம சவுத் இந்தியாவில் இந்த சப்த கன்னிமாரோட சில ஸ்தலங்கள், பெருமையான ஸ்தலங்கள் உண்டு. அப்போது இது வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஊர்லேயே கூட இருக்கலாம் நண்பர்களே, சரிங்களா? அதை பல குடும்பங்கள் சப்த கன்னியர்களை வந்து வழிபட்டுட்டு குலதெய்வமாக கூட வழிபட்டுட்டு வராங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிளஸ்டுங்க. இந்த சப்த கன்னிமாரை வந்து குலதெய்வமாக வழிபடுறவங்களுக்கு ஒன்றே ஒன்று அன்பாக சொல்லிக்கணும்னா, கேட்டதை தருவார்கள் சப்த கன்னிமார்கள், இதுதான் உண்மை. ஸோ இந்த சப்த கன்னி பூஜை, சப்த கன்னிமார்களோட பூஜைங்கிறது மிகப்பெரிய பூஜைங்க. அப்போது இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வேத ரீதியாகவும், சரிங்களா, வேத ரீதியாகவும், அதே போல் அது குறிப்பாக ரிக்வேதத்திலையும் சரி, அதே போல் உங்களுக்கு அதர்வண வேதத்திலையும் சரி, இந்த சப்த கன்னியரோட வழிபாடுகள்ங்கிறது மிக சிறந்த வழிபாடுகள். இதுக்குன்னு சிறிய சில பீஜ அக்ஷர மந்திரங்களும் உண்டு, அதே மாதிரி மந்திர உபாசனைகளும் உண்டு, சரிங்களா? அப்போ அந்த மந்திரங்கள் ஒருவேளை சப்த கன்னியரோட பற்றி அந்த டீட்டெயிலாக அது வந்து ஒரு வருங்க, ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அந்த மந்திரங்கள் வரும். அந்த மந்திரங்கள் வேணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும், ஒருவேளை அந்த எந்தெந்த ஊரில் அந்தந்த சப்த கன்னிமார்கள் குடியிருக்காங்க, அவங்க என்னென்ன ஒரு விஷயங்கள், எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி வழிபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்குறவங்களாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் மேஜரான இடங்களில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வேணும், அந்த தகவல், ஆன்மீக தகவல் வேணும்னு ஆசைப்பட்றவங்களும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த காண்டாக்ட் பண்ணும் பொழுது அதோடய டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நானே டைப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் உள்ள வாய்ஸ் நோட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள மந்திரங்கள் என்னென்ன பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதுக்குள்ள வழிபாடுகளும் அதில் நம்ம கொடுத்துருக்கோம். அதுபடி பண்ணியும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலைஸ்டாக, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கீங்கங்க, அப்போ மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க, உடனே நான் இமீடியட்டாக நான் வெளியே வந்து ஆகணும், வெளியே வந்தாகணும்னா, இது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து குழந்தை ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், கோர்ட்டு வழக்கு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா கணவன் மனைவி சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். ஏன் இது எல்லாத்துக்கும் ஏன் இல்லை நான் கோரிலேட் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது தெய்வங்களே சேர்ந்து, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தெய்வங்களான மேஜரான இது வந்து பிரம்மா விஷ்ணு சதாசிவனாலையும், அதே மாதிரி நம்ம தேவர்களோட தலைவரான இந்திரனாலையும், பல பேர்னாலையும் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் தான் இவங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, செல்வம் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தாந்திரீக ரீதியான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்றேன், சரியா? இது எதா வேணால் இருக்கலாங்க. இது ஆனால் உங்களுக்கு உடனே என்ன கிடைக்கும்னா, அதுக்குள்ளே ரெமடி கிடச்சிரும். ரெமடி கிடச்சிரும்னா சில பேர் கேலி பண்ணுவாங்க, இது பண்ணிட்டா உடனே சரியாயிருமா அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறவங்களாம் இருக்காங்கங்க. இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு அதுக்குள்ள இடத்துல கொண்டு போய் உங்களை தள்ளி விடும். தள்ளி விடும்னா நல்ல வாழ்க்கை கொண்டு போய் சேர்த்து விடும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா கிடச்சா நல்லாயிருக்கும், ஒரு பேங்க் லோன் வந்தால் நல்லாயிருக்கும், பிஸ்னஸ்க்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, கரெக்டான நபர் யாரோ அவங்கக்கிட்ட லிங்க் பண்ணி விடும். ஒரு தொழில் ரீதியான ஒரு அடுத்த ஐடியாஸ் வேணும்னு நினைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வங்கள் அனுகூலத்தை காட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் உண்டுங்க. இப்போ இந்த சப்த கன்னிமாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் வந்து 7 இளநீ வாங்கி வச்சுக்கணும்.
அந்த ஏழு இளநி வாங்கி வச்சுட்டு அந்த ஏழு இளநியை வந்து நீங்கள் பிறந்த நாளில், நீங்கள் பிறந்த நாள்னா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் நீங்கள் பிறந்திருப்பீங்க, அந்த நாளில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும் அந்த இளநிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அருகம்புல்லால் இந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்யணும்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளநிக்கு இருக்குன்னா ஓம் மக்கரதுண்டாயி ஹும்ஸ்வாகா, ஓம் மக்கரதுண்டாயி ஹும்ஸ்வாகா, ஓம் மக்கரதுண்டாயி ஹும்ஸ்வாகா. இதே மாதிரி உங்களால் 16 முறையோ 108 முறையோ மினிமம் 16 அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி அர்ச்சனை செய்துட்டு ஏழு இதுக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினைக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய குலதெய்வத்தை. முன்னாடியே நான் அடிக்கடி நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறதாங்க, ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் ஓம் அங்காள பரமேஸ்வரி தேவிகாய சரிகா பராக்னு சொல்லிட்டு அந்த சுவாமியை நினச்சி நினச்சி பண்ணுறதும், அதுக்கப்புறமா உங்கள் ஜனனகால ஜாதகப்படி இஷ்ட தேவதாசுன்னு உண்டு, சரியா? இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்குலாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஜோதிடர்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தெய்வங்களையும் மனசார நினச்சிட்டு கும்பிட்டுக்கணும், சரியா? கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது அந்த சப்தக்கன்னிமாருக்கு அந்த இளநியை கொண்டு போய் வேயுங்க. வச்சு முடித்த உடனேயே உங்களுக்கு வித்தின் வந்து பார்த்திங்கன்னா 3 weeks இதை நீங்கள் வச்சுட்டு மட்டும் வாங்க, அந்த இளநியை எடுத்து உடச்சிட்டு அந்த ஏழு பேருக்கு முன்னாடி கோயில் பூசாரிகிட்ட சொல்லி வச்சுட்டு வாங்க, வித்தின் 3 weeks இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த அனுகூலம் கிடச்சி முடித்த உடனே மறந்துடக்கூடாது, திருப்பியும் நீங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டில் அந்த ஏழு இளநியை வச்சுட்டு நன்றி தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தெய்வங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு இந்த ஏழு இளநியை திருப்பியும் கொண்டு போய் அந்த சப்த கன்னிமார்கள்ட்ட வச்சுட்டு வாங்க, அவங்க குளுமையாயிருவாங்க. இதை நீங்கள் பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஜெயித்த உடனே என்னையும் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா 2 crore கொடுத்த சந்தோஷம் அடியனுக்கும் கிடைக்குங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு நாளை மற்றும் ஒரு வழிபாடுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.